வணக்கம் நண்பர்களே, தேவகானம் டெக்கிலிருந்து நல்லமுத்து பேசுறேன். இன்று நாம் காண இருப்பது வில்லி என்ற மன்னரை பற்றியும், இந்த மன்னர் ஆண்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற ஸ்தலத்தினுடைய சிறப்பை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம் காண இருக்கின்றோம். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரானது புராண காலத்திலே வராக சேத்திரம் என்று அழைக்கப்பட்டது. அதற்கு காரணம் மகாவிஷ்ணுவினுடைய தசாவதாரங்களில் ஒன்றாகிய வராக அவதாரம் இந்த பகுதியில் எடுக்கப்பட்டது என்பது ஒரு பேச்சு வழக்காகவும் ஐதீகமாகவும் இருந்து வருகின்றது. பின்னாளிலே இந்த பகுதியை மல்லி என்ற ஒரு அரசி ஆண்டு வந்தார். இந்த மல்லிக்கு இரு மகன்கள், ஒருவருடைய பெயர் வில்லி, மற்றொருவருடைய பெயர் கண்டன். இவர்கள் வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த அரசி ஆவார் இந்த மல்லி. சகோதரர்கள் இருவரும் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடச் செல்கின்றனர். அப்பொழுது இந்த கண்டன் ஒரு புலியை துரத்தி செல்கின்றார். அப்பொழுது அந்த புலியானது அந்த யுத்தத்திலே இந்த கண்டனை கொண்டு விடுகின்றது. ஆனால் அந்த நேரத்திலே அந்த இடத்திலே இந்த வில்லி இருக்கவில்லை. அதனால் தன்னுடைய தமையனை காணவில்லை என்று இந்த வில்லியானவர் தன்னுடைய சகோதரனை தேடிக்கொண்டு அந்த பல இடங்களுக்கும் செல்கின்றார். அப்பொழுது அந்த அவரை காண முடியவில்லை. தன்னுடைய சகோதரனை காணாது ஒரு ஆலமரத்தினுடைய நிலையிலே அமர்ந்து அந்த அசதியிலே உறங்கி விடுகின்றார். அப்போது கனவில் தோன்றிய பெருமாள் கண்டனுக்கு அந்த புலி தாக்கி அவர் இருந்துவிட்ட விவரத்தை இந்த கனவிலே இந்த வில்லியிடம் கூறுகின்றார். தான் இந்த இடத்திலே காலநேமி என்ற அரசுரனை வதம் செய்வதற்காக அவதரித்ததாகவும், அதன் பிறகு இந்த இடத்திலே வடபத்ர சாயி என்ற பெயரிலே குடிகொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருப்பதாகவும், இந்த புதிரின் மறைவிலே நான் சுயம்புவாக தோன்றியுள்ளேன் என்பதையும் இவருக்கு கூறி, இந்த இடத்திலே காடு திருத்தி இதை நாடாக்கி எனக்கு கோயில் எழுப்பி வணங்கி வா என்று ஆரோ கூறி மறைகின்றார். இந்த வில்லி அதன் பிறகு அந்த இடத்திலே காடு திருத்தி அந்த கனவிலே பெருமாள் சொன்னது போலவே அந்த இடத்தில் நாட்டை உருவாக்கி இந்த பெருமாளுக்கு அந்த இடத்திலே ஒரு கோயிலும் எழுப்புகின்றார். இந்த கோவிலானது பிற்காலத்திலே படிப்படியாக வந்த அரசர்களால் மேலும் மேலும் விரிவாக்கப்பட்டு இந்த கோயிலானது இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமே, இந்த கோயிலானது பல மன்னர்களாலும் அது விரிவுபடுத்தப்பட்டு சிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று இந்த கோவிலானது தமிழக அரசினுடைய முத்திரை சின்னமாக இருக்கின்றது. இந்த கோவிலினுடைய பிரிய பக்தர்களாக இஷ்ட தெய்வமாக மதுரை நாயக்கர் பேரரசினுடைய அரசராக சிறந்த அரசராக இருந்த திருமலை நாயக்கரும் ராணி மங்கமாவும் இவருடைய இந்த கோவிலுடைய இஷ்ட தெய்வமாக இருந்து பல திருப்பணிகளை செய்துள்ளனர். இந்த கோவிலிலே இன்றும் திருமலை நாயக்கர் தனது இரு மனைவியுடன் உள்ள சிலை உள்ளது. அதை நாம் அவர் திருமலை நாயக்கனுடைய வரலாற்றிலே கூட கூறியிருப்போம். வில்லி என்ற இந்த மன்னர் உருவாக்கிய நகரம் என்பதாலும், இந்த நகரம் உருவாகிய இந்த இடம் முன்பு காடாக இருந்த பகுதியில் நிரம்ப புற்றுகள் இருந்ததாலும் வில்லிபுத்தூர் என்று வழங்கப்பட்டு, அதாவது லட்சுமி தேவியே இந்த இடத்தில் ஆண்டாளாக அவதரித்ததனால் அந்த லட்சுமி தேவியினுடைய மறுபெயரான ஸ்ரீதேவி என்பதனுடைய முதல் எழுத்தை கூட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று வழங்குவதே இந்த ஊரினுடைய பெயருக்கு காரணமாக சொல்லப்படுகின்றது. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரானது மகாவிஷ்ணுவினுடைய 108 திவ்ய தேசங்களில் சிறப்பான ஒரு ஸ்தலம் இதுவும் ஆகும். 108 சேத்திரங்களில் ஒன்று இதுவும் ஒரு ஸ்தலமாகும். அது மாத்திரமல்ல, 12 ஆழ்வார்களில் அதாவது விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வார் அவதரித்த ஸ்தலம். அதே போன்று 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள் அவரும் அவதரித்த ஸ்தலம்தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். இத்தகைய சிறப்பு பெற்ற ஊர் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகும். விஷ்ணு சித்தர் என்ற பிராமணர் அதாவது வடபத்ர சாயி என்ற இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ரங்கநாதருக்கு நித்திய கைகாரியங்கள் செய்து வருகின்றார், பூஜைகள் செய்து வருகின்றார். மலர் பொய்து கொண்டு அவர் இந்த ரங்கநாதருக்காக அவர் மீது பாடுகின்ற பாசுரங்களை கேட்ட மகாலட்சுமியானவர் அவருடைய பாடல்களை கேட்க உடனிருந்து கேட்க வேண்டும் என்பதற்காக ஆண்டாளாக அவதரித்த ஸ்தலம் இது. ஒரு நாள் இந்த பெரியாழ்வாரானவர் அந்த மலர் கொய்து கொண்டிருந்த பொழுது அந்த இடத்திலே இருந்த துளசியடியின் அடியிலே ஒரு பெண் குழந்தை கிடக்கின்றது. அந்த பெண் குழந்தையை எடுத்து வந்து அந்த பெண் குழந்தைக்கு கோதை என்று பெயரிட்டு வளர்த்து வருகின்றார். அந்த கோதைதான் பின்னாளில் ஆண்டாள் என்று வழங்கப்பட்டவர். இந்த கோதைக்கு அவர் சிறு பருவத்திலிருந்து பாடி வந்த அந்த பாடல்களையும் அவர் சொல்கின்ற அந்த கதைகளையும் கேட்டு அந்த கோதையானவர் அந்த கண்ணன் மீது தீராத காதல் கொள்கின்றார். பருவ பெண்ணாக வளர்ந்த பிறகு அவர் ரங்கநாதரையே நான் மனம் முடிப்பேன் என்று பிடிவாதம் பிடிக்கின்றார். இந்த ஆண்டாளானவர் இந்த விஷ்ணு சித்தருக்கு கிடைத்த நாளானது ஆடி மாதம் பூராடம் நட்சத்திரத்திலே
இவருடைய கைக்கு கிடைத்த தினம், இவருடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆண்டால் பருவ பெண்ணான பிறகு ஸ்ரீரங்க ரங்கநாதரை மணமுடிக்க விரும்புவதை தன்னுடைய தந்தையிடம் கூறும் பொழுது தெய்வத்தை எப்படி மணமுடிப்பது என்று அவர் வருந்துகின்றார். அதன் பிறகு இந்த பாவை திருமாலை மணமுடிக்க வேண்டி பாவை நோன்பு மார்கழி மாதத்திலே இருந்து அந்த பெருமாளின் மீதும் கண்ணன் மீதும் பாசுரங்கள் பாடுகின்றார். அந்த பாசுரங்கள் தான் திருப்பாவை என்று இன்று எல்லாராலும் போற்றப்படுகின்றது. இந்த பாவை நோன்பின் பலனாக இவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை மனம் முடிக்கின்றார். மனம் முடித்து அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடன் அந்த கோவிலிலே ஜோதியாக ஐக்கியமாகின்றார். 12 ஆழ்வார்களுள் ஒருவராகிய இந்த ஆண்டாள் பாடிய இந்த திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் மிகவும் பிரசித்தி பெற்றது. மார்கழி பிரம்மோற்சவ நேரத்திலே இந்த ஆண்டாள் திருக்கோவிலே ஆண்டார் சூழி கொடுத்த அந்த மலர் மாலையானது திருப்பதி ஏழுமலையானுக்கு எடுத்து சென்று சாத்தப்படுகின்றது. அதே போல மதுரை சித்திரை திருவிழாவின் போது இந்த ஆண்டாளுக்கு சாத்தப்பட்ட மலர் கிடீரமும் மலர் மாலையும் அந்த கள்ளழகருக்கு சாத்தப்பட்டு சிறப்பிக்கப்படுகின்றது. அதே போல வருடத்தில் ஒரு நாள் இந்த ஆண்டாள் திருக்கோவிலிருந்து மாலை எடுத்து செல்லப்பட்டு அந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் உள்ள ஸ்ரீ ரங்கநாதருக்கு சாத்தப்படுகின்றது. இது எல்லாம் இந்த கோவிலுடைய சிறப்பாகும். திருவில்லிபுத்தூர் நாச்சியார் அதாவது ஆண்டாள் சமேத ரங்கமன்னர் திருக்கோவில் என்பதே இக்கோவிலுடைய முழு பெயராகும். இக்கோவிலானது பல்வேறு மன்னர்களுடைய காலத்தில் பல்வேறு பெயர்களில் இந்த ஊரும் இந்த கோவிலும் வழங்கப்பட்டுள்ளது. அதனுடைய விவரத்தை சிலவற்றை நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்த கோவிலானது பாண்டிய மன்னன் வீரபாண்டியனுடைய காலத்திலே ஜலசேய நாட்டு கிடந்தருளும் பரமசுவாமி என்று வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்திலே இந்த ஊரானது விக்ரமச்சோழன் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. பிற்கால பாண்டியர்கள் காலத்திலே இந்த கோவிலானது வடபெருங்கோயில் பள்ளி கொண்டு அருளிய பெருமாள் கோவில் என்று அழைக்கப்பட்டுள்ளது. 13 நூற்றாண்டிலே இந்த ஊரானது பிரம்மதேய குலசேகர சதுவேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. பின்னாளிலே நாயக்கர் ஆட்சி காலத்திலே திருமலை நாயக்கருக்கும் அதாவது ராணி மங்கம்மாளுக்கும் இந்த தெய்வமானது இஷ்ட தெய்வமாக இருந்ததனால் இந்த ஊர் மிகவும் சிறப்புற்று விளங்கியுள்ளது. இந்த கோவிலுடைய ராஜகோபுரமானது 11 நிலைகளை கொண்டது. 192 அடி உயரம் உள்ளது. இதுதான் இன்றைக்கும் முன்பு இருந்த சென்னை மாகாணத்தினுடைய அரசாகிய அரசுக்கும் சேர்த்து தமிழ்நாடு அரசினுடைய முத்திரை சின்னமாக இருந்து கொண்டுள்ளது. திருமணமாகாத இளம் பெண்கள் இந்த மார்கழி மாதத்திலே இன்றும் இது மார்கழி மாதம்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற நாள். இந்த மார்கழி மாதத்திலே பாவை நோன்பிருந்து அந்த திருப்பாவையை பாடி நோன்பு நோற்றால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது ஒரு ஐதீகம். அந்த திருப்பாவையினுடைய ஒரு பாடலை நான் பாடி காண்பிக்கின்றேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்துளிரன் நந்தகோபன் கோரன் ஏராந்த கன்னி அசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதையும் போல் முகத்தான் நாராயணே நமைக்கு பறைதருவான் பாரோர் புகழ் பாடி பழிந்தளரோ பாவாய் என்பது இப்பாடலாகும். வில்லி என்ற மன்னரை பற்றியும் ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ஸ்தல வரலாற்றையும் ஆண்டாளினுடைய பெருமையும் பாவை நோன்பினுடைய பாடலையும் நாம் இந்த வீடியோ வாயிலாக நாம் பார்த்துள்ளோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எப்பவும் சொல்றத தேவகானம் டெக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.